ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி இந்த வீடியோவில் ஃபெப்ரவரி 2 கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்கலாம். ஃபஸ்ட் கொஷின், இது வந்து நேற்று கேட்டிருந்த கொஷின்ஸுடைய ஆன்சர்ஸ் பார்த்துடலாம். வேர்ல்டு லார்ஜஸ்ட் சோலார் டெலஸ்கோப் என்னன்னு கேட்டிருக்கேன். டேனியல் கே இனோயா சோலார் டெலஸ்கோப். ஸோ இது பார்த்திங்கன்னா, ரீசெண்டாக சன்னனுடைய அவுட்டர் சர்ஃபேஸை படம் பிடிச்சி காட்டியிருக்கு. அதுதான் வந்து ஹையஸ்ட் ரெசல்யூஷன் ஆஃப் சன். இது வரைக்கும் எந்த ஒரு டெலஸ்கோப்பும் படம் பிடிச்சதில்லை. ஸோ இதுதான் வந்து ஃபஸ்ட்டு முதல் முறையாக ஹையஸ்ட் ரெசல்யூஷனில் படம் பிடிச்சிருக்கு. அடுத்தது, இந்தியன் நேஷ்னல் கமிஷன் ஃபார் கோஆப்ரேஷன் INCCU, இதனுடைய இதுவும் யுனெஸ்கோவும் சேர்ந்து மீட்டிங் பண்ணியிருக்காங்க டெல்லியில். இதனுடைய சேர்பர்சன் யார் அப்படின்னா HRD மினிஸ்டர் ரமேஷ் பொக்ரையால். அடுத்தது, ஹூ வாஸ் ஹானர்டு வித் நைட் ஆஃப் த ஆர்டர் ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் லெட்டர்ஸ். இது வந்து ஒரு ஃப்ரான்ஸ் ஹானர். ஸோ இது பார்த்தீங்கன்னா சஞ்சனா கபூருக்கு கிடச்சிருக்கு. அடுத்தது, இந்தியாவும் மாலத்தீவும் 5 MOUல சைன் பண்ணியிருக்காங்க டூரிசம்க்காக. அடு டூரிசம், இது வந்து அடு அப்படிங்கிறது மாலத்தீவில் இருக்கக்கூடிய ஒரு ஐலண்ட் தான். அந்த மாலத்தீவில் இருக்கக்கூடிய அந்த அடுவில் ஒரு 5-6 islands இருக்குது. ஸோ அதனுடைய டூரிசமை டெவலப் பண்ணுறதுக்காக இந்தியா வந்து சைன் பண்ணியிருக்காங்க 5 MOUல. அது மட்டும் இல்லாமல் 6வது MOU என்ன சைன் ஆயிருக்குன்னா, வாட்டர் பிளான்ட்டுக்காக சைன் பண்ணியிருக்காங்க. ஹூரா ஃபுஷி அப்படிங்கிற இடத்துல வாட்டர் பிளான்ட் நிறுவனம் பண்ணுறது தான் இந்த 6th MOU. ஸோ இந்தியாவுக்கும் மால்தீவ்ஸ்க்கும் இடையில் இருக்கக்கூடிய ஒரு நாவல் எக்ஸசைஸ் அப்படின்னா மிலான்ங்கிறது இந்தியா அண்ட் மால்தீவ்ஸ். அடுத்தது, NRA. இப்போ ரீசெண்டாக ஃபினான்ஸ் மினிஸ்டர் நிர்மலா சீதாராமன் ப்ரெசென்ட் பண்ண பட்ஜெட்டில் இந்த NRA பற்றி சொல்லியிருக்காங்க. நேஷ்னல் ரெக்ரூட்மெண்ட் ஏஜென்சி, இது வந்து யூபிஎஸ்சி எஸ்எஸ்சி இதையெல்லாம் ரீப்ளேஸ் பண்ணுறக்காக வந்த நேஷ்னல் ரெக்ரூட்மெண்ட் ஏஜென்சி. இவங்க பார்த்திங்கன்னா காமன் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் அப்படின்னு சொல்லி ஒரே ஒரு டெஸ்ட் கண்டக்ட் பண்ணுவாங்க. இது மூலமாக நம்ம கவர்மெண்ட் ஆஃபிஷியல்ஸ்க்கு நம்ம அப்ளை பண்ணலாம். இது பார்த்திங்கன்னா கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட்டாக இருக்கும். எக்கனாமிக் சர்வே 2019-20. ஸோ இது என்ன சொல்லுது அப்படின்னா, நம்மளோட எக்கனாமிக் க்ரோத் வந்து நெக்ஸ்ட் ஃபிஸ்கல் இயரில் 6-6.5% வரைக்கும் இருக்கும். நம்ம வந்து என்டர்பிரினர்ஷிப் அண்ட் வெல்த் கிரியேஷன் அட் கிராஸ் ரூட்ஸ் இதில் கான்சென்ட்ரேட் பண்ணணும் அப்படின்னா, நம்மளோட ஃபிஸ்கல் இயர்னுடைய க்ரோத் பார்த்திங்கன்னா 6-6.5% இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது, ஆயினிகா பால், விஜய் வீர் சிது இவங்க ரெண்டு பேரும் பார்த்தீங்கன்னா நேஷ்னல் ஷூட்டிங் ட்ரையல்ஸ் திருவனந்தபுரத்திலும் வின் பண்ணியிருக்காங்க. 10 meter ஏர் ரிஃபல் விமென்ஸில் ஆயினிகா பாலும், மென்ஸ் 25 meter ஏர் ரிஃபலில் விஜய் வீர் சிது இவங்க ரெண்டு பேரும் வின் பண்ணியிருக்காங்க. அடுத்தது, இந்தியாவுடைய ஃபஸ்ட்டு விமன் செயிலிங் போட் செயிலிங்கில் படகு ஓட்டுறதுல முதல் முதலாக நம்ம இந்தியாவுக்கு மெடல் கிடச்சிருக்கு, பிரான்ஸ் மெடல் கிடச்சிருக்கு. யார் அப்படின்னா நேத்ரா குமன். நேஷ்னல் எமர்ஜென்சி வந்து பாகிஸ்தானில் டிக்ளேர் பண்ணியிருக்காங்க. எதுக்காக அப்படின்னா, பாகிஸ்தான் இந்தியா பாகிஸ்தான் பார்டரில் வெட்டுக்கிளியோட தொல்லைகள் வந்து ஜாஸ்தியாக இருக்குது. ஆல்ரெடி அந்த வெட்டுக்கிளி பார்த்திங்கன்னா ஈரானுக்கு போயிருக்கணும், பட் டெம்பரேச்சர் ரொம்ப குறைவாக இருக்கிறதுனால அங்கேயே தங்கி எல்லாரையும் அந்த பயிர்களை வந்து நாசம் பண்ணிகிட்ருக்கு. அதுக்காக நேஷ்னல் எமர்ஜென்சி டிக்ளேர் பண்ணியிருக்காங்க. இது வந்து ஜனவரி 2020 நம்ம குஜராத் ராஜஸ்தான் பார்டர்ஸில் ரொம்ப தொல்லை பண்ணுச்சு. இந்த வெட்டுக்கிளி பார்த்தீங்கன்னா நார்மலாக ஒரு 35,000 பேர் மனுஷங்க சாப்பிட்றத இந்த ஒரு சின்ன வெட்டுக்கிளி வந்து ஃபுல்லாக சாப்பிட்டு முடிச்சிடும் ஒரு நாளில். ஸோ இது ரொம்ப டேஞ்சரஸாக இருக்குது. அடுத்தது, பென் காரி லங்கேஷ் அவார்ட் 2019-20, இது யாருக்கு கிடச்சிருக்குன்னா யூசப் ஜமீல். இவர் வந்து ஒரு காஷ்மீரி ஜேர்னலிஸ்ட். ஜேர்னலிஸ்ட்டுக்காக கொடுக்கக்கூடிய அவார்டு தான் இந்த பென் காரி லங்கேஷ் அவார்டு. அடுத்தது, எல்லோ ரஸ்ட் அட்டாக், இது வந்து ரீசெண்டாக ஹரியானா அண்ட் பஞ்சாபில் நடந்திருக்கு. இந்த எல்லோ ரஸ்ட் அட்டாக் அப்படிங்கிறது ஒரு ஃபங்கல் டிசீஸ். வீட்டு நெல் பயிரில் தான் வரக்கூடியது. இது என்ன ஆகும்னா, பச்சை கலரில் இருக்கக்கூடிய லீஃப் எல்லாமே வந்து எல்லோ கலரில் மாறிடும். அதனால் ஃபோட்டோ சிந்தசைஸ் வந்து ஸ்டாப் ஆகி அந்த லீஃப் பார்த்திங்கன்னா உதிர்ந்துடும். ஸோ எல்லோ ரஸ்ட் அட்டாக் வந்து விளைநிலச்சில் வந்து ரொம்ப பாதிப்புக்குள்ளாக்கக்கூடியது. அடுத்தது, வேர்ல்டு வெட்லாண்ட் டே வந்து February 2, 2020. இதனோட தீம் பார்த்திங்கன்னா வெட்லாண்ட்ஸ் அண்ட் பயோடைவர்சிட்டி. இனத்தினுடைய குவிஸ், இந்தியாவுடைய ஃபஸ்ட்டு ஃபீமேல் ப்ரொஃபஷனல் ஃபுட்பால் பிளேயர் யார்? சூரஜ்குண்ட் கிராஃப்ட் மேலா எங்கே நடந்திருக்கு? வேர்ல்டு சஸ்டைனபிள் சம்மிட் 2020 எங்கே நடந்தது? அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். டவுட்ஸ் இருந்தது அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.